வணக்கம், நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். ஒரு நல்ல மாம்பழம் வச்சு ஒரு புது டிஷ்ஷு நான் வந்து கற்றுக்கிட்டேன். அடிக்கடி இந்த குக் வித் கோமாளியில் இந்த மவுஸ் பண்ணுறேன்னு எல்லோரும் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நானும் யூடியூப்பை ரெஃபர் பண்ணி அட்டம் பண்ணேன். நான் வந்து விப்பிங் பவுடர் தான், விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப நிறையா தான் கிடச்சிது. நான் அங்கே அவ்வளோ நிறையாலாம் விப்பிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வந்து கம்மியாக விப்பிங் பவுடர்னு அமேசானில் கிடச்சிது. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஃபுல் க்ரீம் மில்க்கும் பாலையும் வச்சு ஐஸ் கீழே வச்சு பீட் பண்ணாலே க்ரீம் கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இந்த விப்பிங் பவுடரை போட்டு ஃபுல் க்ரீம் மில்கை போட்டு பீட் பண்ணேன். இந்த மவுஸ்க்கு வந்து சாஃப்ட்டு ஸ்பீக்கு ஃபால் பண்ணால் போதும்னாங்க. இது நான் எலக்ட்ரிக் விஸ்க் வச்சு தான் விஸ்க் பண்ணுறேன், ஆனால் அப்பப்போ நிறுத்திட்டு பார்க்குறப்ப பீக்கே வரல பாருங்கள். அதனால் திருப்பியும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இப்படி சுற்றிட்டே இருக்கப்ப ஒரு 30 செகண்ட்னா ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை நிறுத்தி பாருங்கள். நான் நிறுத்தினப்போ எனக்கு ஒரு பீக்கு தெரிஞ்சப்போ நிறுத்திட்டேன், சாஃப்ட் பீக்கு தான். ஏன்னா வந்து நிறையா இது நான் படித்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணால் கூட அது பிரிஞ்சு வந்துடும், இல்லாட்டி ரொம்ப ஹார்ட் ஆகிடும் அது மாதிரிலாம். இது வந்து இந்த மாதிரி வந்த உடனே நான் நிறுத்திட்டு பண்ணப்போ எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. நான் ரொம்ப கம்மியாக பண்ண ஒரே ஒரு மாம்பழம் வச்சு ஒரு 50 கிராம் விப்பிங் பவுடர் வச்சு, அதனால் நான் ரொம்ப பயங்கரமாக மூணு கிணத்துல வச்சு, 3 பைப்பிங் பேக்லாம் என்கிட்ட இல்லவும் இல்லை, அதனால் அவ்வளோலாம் பண்ணல. இந்த விப்பிங் க்ரீமையே விஷுவலாக மைண்டில் 3 போர்ஷன் ஆட்டம் பிரித்து ஒரு பாதியாக ஒயிட்டாகவே வச்சுக்கிட்டேன், ஒரு பாதியில் கம்மியாக மேங்கோ பியூரி, இன்னொன்றுலாம் நிறையா மேங்கோ பூரி. நிறையா மேங்கோ பூரி எதை பண்ணணும் அதை மட்டும் பைப்பிங் பேக்கில் வச்சுட்டு ஒரு கிளாஸில் பிஸ்கெட் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி கீழே வந்து அமுக்கி வச்சேன். கொஞ்சமாக பட்டர் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் பிளெயின் ஒயிட் க்ரீமாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேங்கோ பியூரி கலந்த க்ரீமை செகண்டு போட்டு இது எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பைப்பிங் பேக்கில் எல்லாத்தையும் பண்ணாங்க. என்கிட்ட அவ்வளோ பைப்பிங் பேக் இல்லை, அதனால் நான் வந்து இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்பேட்டுலா வச்சே ட்ரை பண்ணிவிட்டு அந்த மேங்கோ பியூரி பிளெயினாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் பண்ணிவிட்டு நான் ரொம்ப நிறைய மேங்கோ பியூரி கலந்து பைப்பிங் பேக்கில் எதை பண்ணல அதை மட்டும் மேலே பைப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்கிட்ட மேங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த மேங்கோவையும் போட்டுட்டு இது எல்லாமே வந்து ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாலே நல்லாவே திக்காக க்ரீமி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது டிஷ்ஷு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா புது டிஷ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் என்னோடய வர வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.